கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிரசன்னத்திலிருந்து அன்பு ஜெப ஊழியங்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறவர். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை தம்மை போலவே நம்மை வைத்திருக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவரை போலவே நம்மை வைத்திருக்கிறவர். அவரை போலவே இன்னும் எந்த காரியங்களிலே அவர் நம்மை வைத்திருக்கிறார்? அவர் ஒப்பற்றவர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மையும் ஒப்பற்றவர்களாக வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10:6 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை. பாருங்க, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை என்று அந்த வாதம் வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஒப்பானவர்கள் இல்லை என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே போலவே பாருங்கள், மீகா 7:18 நாம் வாசிக்கிறோம். மீகா 7:18 அது வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் உமக்கு ஒப்பானவர் யார்? அவரை போல ஒப்பற்ற தேவன் யாரும் இல்லை என்பதை இந்த வசனங்கள் சொல்லும். இன்னும் பல வேத வசனங்களிலே அவருக்கு ஒப்பானவர் யார், அவருக்கு ஒப்பும் இல்லை நிகரும் இல்லை, அவருடைய செயலுக்கு ஒப்பும் இல்லை நிகரும் இல்லை என்பதாக வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஒப்பற்ற தேவன், நிகரற்ற தேவன். அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஆண்டவர் தம்முடைய செயல்களெல்லாம் மகத்துவம் உள்ளவர், வல்லமை உள்ளவர். அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அந்த வசனத்தை திரும்ப வாசித்து பாருங்களேன். 10:6 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது, உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஆமென், அவருடைய நாமமே வல்லமையில் பெரியது. அவர் ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்பதை தெளிவாக தேவ வசனம் சொல்கிறது. அதை நாம் பார்த்துக்கிறோம். அவர் பெரியவர், அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் மகிமைப்படுகிற கர்த்தரவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை அவரை போலவே நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய செயல்களெல்லாம் ஆதியிலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்திலிருந்து ஆண்டவர் செய்த அநேக காரியங்கள், அநேக செயல்கள், கிரியைகள் ஒப்பற்ற செயல்கள் அல்லவா? செங்கடலை பிளந்து தம்முடைய ஜனங்களை அருமையாய் வழிநடத்தி எதிரி கூட்டத்தை அதே செங்கடலில் அமிழ பண்ணின தேவன் அல்லவா? யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணின கர்த்தர் அல்லவா? எரிகோவை விழச் செய்த கர்த்தர் அல்லவா? தம்முடைய ஜனத்தை அற்புத விதமாய் சிங்கத்தின் கெபிக்கும் அக்கினி சூளைக்கும் விடுவித்த கர்த்தர் அல்லவா? எத்தனையோ காரியங்களை செய்தவர். வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணி தன் ஜனங்களை அவர் போஷித்தவர். இப்படிப்பட்ட ஒப்பற்ற தேவன், அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்கள், அவருடைய மகிமை ஒப்பற்றதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒப்பற்ற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அந்த ஒப்பற்ற தேவன் நம்மையும் ஒப்பற்றவர்களாக வைத்திருக்கிறார். அது எவ்வளவு விசேஷமானது பாருங்கள். உபாகமம் 33:29 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? பாருங்கள், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவர் அதை தான் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் பல நேரத்தில் நான் அவங்கள போல இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லை, எனக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி எனக்கு காரியங்கள் இல்லை, என்னுடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளை போல் எனக்கு வசதி இல்லை, என்னுடைய சொந்தக்காரங்க மாதிரி எனக்கு சில வேலை கிடைக்கல, படிப்பு இல்லை, அனுபவம் இல்லை, பல காரியங்களை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். அன்பனர்களே, இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற நீங்கள் கவனியுங்கள். பல விஷயங்களில் நாம் மற்றவரிடத்தில் நம்மை ஒப்பிட்டு பார்த்து நாம் நம்மை குறையாக தாழ்வாக நினைத்து கொண்டிருக்கிறோம். பல விஷயங்களில் நாம் நினைக்கிறோம், எனக்கு இது இல்லை அது இல்லை என்று சொல்லி புலம்பி தவிக்கிறோம். ஆனால் வேதம் என்னன்னு சொல்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவன், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகம், மகிமை பொருந்திய பட்டயமாயிருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தேவன், நம்மையும் அப்படி ஒப்பற்றவர்களாய் வைத்திருக்கிறார். நாம் சத்துருக்கள், நம்முடைய சத்துருக்கள் நமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர் மேடுகளை மிதிப்பாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட கர்த்தர் நமக்கு இருக்கிறார். யோசித்து பாருங்கள், ஒப்பற்றவர்களாய் நம்மை வைத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு வந்திருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் பிறப்பினால், நீங்கள் ஒருவேளை நான் பிறந்து நான் ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அதுதான் காரியம், அதுதான் முக்கியம்.
ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இரட்சகர் இயேசுவை உள்ளத்தில் வாழ்க்கையில் ஆண்டவராக அவரை கர்த்தராக தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து நாம் வாழும் பொழுது அவரை நம்முடைய உள்ளத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கை இரட்சிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வருகிறது, ரட்சனை சந்தோஷம் வருகிறது. பாவங்களை விட்டு நாம் அவருடைய பிள்ளையாய் மாறுகிற பெரிய மகிமையான மாற்றம் சந்தோஷம் வருகிறது. அப்படி ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது, தேவனுடைய ஜனமாக இருக்கும் பொழுது பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். இது அப்படி இல்லை, அது இப்படி இல்லை என்று ஒரு நாளும் நீங்கள் புலக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுக்கு எல்லாமே இருக்கிறார். ஆமே ஹல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாய் உங்களை ஒப்பற்றவர்களாய் வைப்பார். உங்களை மற்றவர்களுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்பொழுது மற்றவர்கள் சொல்வாங்க, உங்களை பார்த்து சாட்சி சொல்வார்கள். அப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். பயப்படாதீர்கள். இன்றைக்கு சொல்லுங்கள், நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், எனக்கு ஒப்பானவர்கள் இல்லை, நான் பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி கனம் பண்ணுவதை காண்பீர்கள். இப்போ தகப்பனே, அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதும் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அப்பா, உடைய வல்லமை உள்ள கரம் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்மை போலவே எங்களை சிருஷ்டித்திருக்கிற ஆண்டவர், உம்மை போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாய், உம்மை போலவே ஆண்டவரை சோர்ந்து போகாமலும் இழைப்படையாமலும் புதுபலனோடு இருக்கிறவர்களாய் எங்களை வைத்திருப்பது மட்டுமன்றி, ஆண்டவரே உம்மை போல ஒப்பற்றவர்களாய் வைத்திருக்கிறீரப்பா. நீர் ஒப்பற்ற தேவன், நாங்களும் ஒப்பற்றவர்கள் என்று நீர் எழுதி வைத்திருக்கிறீர். ரட்சிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் அப்படியே வைத்து நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, மற்றவர்களை பார்த்து எனக்கு இப்படி இல்லையே என்று கலங்காமல், நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது எனக்கு ஒப்பானவர்கள் இல்லை என்ற விசுவாசத்தோடு நம்முடைய பிள்ளைகள் எழும்புவார்களாக. மாத்திரமல்ல, பிரச்சனைகள் போராட்டங்கள் தாங்கள் சந்திக்கிறதான சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போய் அப்பா பயந்து போன யாராயிருந்தாலும் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில உடைய வல்லமை இறங்கட்டு மாட்டுகிறேன், இறங்கட்டு ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் வீட்டையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.